Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல இந்த போட்டோ கேக் தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போட்டோ கேக் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு எடிபிள் பிரிண்ட் தேவைப்படும். இது எங்க கிடைக்கும் அப்படினா, யூசுவலா நம்ம பேக்கிங் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஷாப்ல இந்த பிரிண்ட் எல்லாம் வந்து அவேலபிளா இருக்கும். நமக்கு என்ன மாதிரி பிக்சர் வேணுமோ அதை நீங்க பென் டிரைவ்ல காப்பி பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க அதை பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இது ஒண்ணும் இல்ல, இது வெறும் சுகர் தான். இதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இனிக்கும். இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இப்போ நீங்க இந்த பேப்பருக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டை இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இங்க மேல இருக்க இந்த சுகர் எடிபிள் பிரிண்ட் இதை மட்டும் நம்ம வந்துட்டு நம்ம கேக் மேல ஐசிங் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வைப்போம். இப்பே ரிமூவ் பண்ணிடுவேனா, நான் அப்புறமா ரிமூவ் பண்ணி தான் வைக்கணும். ஸோ நான் கேக்குக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரவுண்டாக நான் எங்களோட ஃபோட்டோவை அப்படி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்பயும் நான் பின்னாடி வந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரை ரிமூவ் பண்ணலை, நான் கேக்கில் வைக்கும் போது தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். நான் வந்துட்டு சிம்பிள் வெனிலா கேக் தான் செய்ய போகிறேன். இதுக்காக நான் 4 ரூம் டெம்பரேச்சரில் இருக்க எக்ஸ் எடுத்துக்கிறேன். இது கூட 3/4 கப் சுகர் ஆட் பண்ணி எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா ஃபோம் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5-6 மினிட்ஸ் ஆகும். இந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எக் யோக்கில் இருக்க அந்த ஃபேட்டே இந்த கேக்குக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். அடுத்து நம்ம இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எக் பேஸ்ட் கேக்குன்றனால நல்லாவே எக்கோட ஸ்மெல் இருக்கும். அதனால ஸ்ட்ராங்கான வெனிலா எசன்ஸ், நல்ல குவாலிட்டியான வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு சீவ் வச்சு நான் மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா மூணையும் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சுக்கிறேன். இப்போ இதை ஸ்பேட்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேட்டர் வர வரைக்கும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு கேக் டின்ல ஊற்றி பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்துட்டு 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 32-35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கிறேன். நம்ம கேக்கை நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நான் வந்துட்டு 2.5 கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/2 kg கேக் தான். இப்போ நம்ம கேக்கை அரேஞ்ச் பண்ணிடலாம். டர்ன் டேபிள் மேலில் ஒரு கேக் போர்டு வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் வச்சு ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக்கை வைக்கிறேன். யூஸ்வலாக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இதுக்கு மேலே நான் அகெயின் வந்துட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். விப்பிங் க்ரீம் ஒரு லேயர் அண்ட் அடுத்த லேயர் ஆஃப் கேக். இது ஒரு சின்ன கேக் அப்படின்றனால நான் வந்துட்டு இதை க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலை, டைரெக்டாக நான் வந்துட்டு அடுத்த ஃபைனல் லேயர் ஆஃப் க்ரீமையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ராஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபோட்டோ பிரிண்ட்டை மேலே வச்சிடலாம். நான் கீழே இருக்க அந்த பிளாஸ்டிக் லேயரை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா ஈஸியாக அது பிரேக் ஆகிடும். இது வெறும் சுகர் தான், அதனால் ஈஸியாக பிரேக் ஆகிடும். இதை மெதுவாக நம்ம இந்த கேக் மேலே வச்சு லைட்டாக எல்லா இடத்தையும் அழுத்தி வச்சுக்கலாம். இப்போ சைடில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இன்னும் க்ரீம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அதனால் சைடில் வந்துட்டு ப்ளூ கலர் விப்பிங் க்ரீமில் டிசைன் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் நான் ப்ளூ ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா டார்க் கலர் வரணுன்றதுக்காக நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விப்பிங் க்ரீமில் கலரை ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் ஜென்டலாக தான் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பைப்பிங் பேக்கில் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ டெக்கரேஷனுக்காக நான் இங்கே வந்துட்டு 1 mm நாசல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்லலாம் நான் வந்துட்டு சின்ன ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன் வச்சு நீங்கள் பார்டரில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கீழே கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதுலேயும் நான் வந்துட்டு ஒரு சின்ன ரவுண்ட் நாசல் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு வரேன். டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நான் இங்கே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன், நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃபோட்டோ கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாப்பி பேக்கிங்.